பவுல் சொன்னான், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அந்த அறிவு எனக்கு இருக்கிறனால எனக்கு அவர் மேல விசுவாசம். அன்புக்குரியவர்களே, ஏன் தேவனுடைய வைராக்கியத்தை குறித்து பேசுகிறோம்? வேதம் சொல்கிறது தேவனுக்கு பலவிதமான குணாதிசயங்கள் இருக்கிறது. யோவான் 4 என்று நினைக்கிறேன், சமாரிய ஸ்திரியை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன்னோடு கூட பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவரும் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அந்த வார்த்தையை வாசிப்போம். ஆமென். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், நீயே கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஹல்லேலூயா. சோ நீயே கேட்டிருப்ப, அவரும் கொடுத்திருப்பார். நல்லா கவனிங்க. உங்க வீட்டுக்கு போன உடனே உங்க தம்பியோ அண்ணனோ வீட்டில் நுழையும் போது உட்காந்து பாயாசம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், இல்லை அல்வா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். நுழைஞ்ச உடனே அதை பார்த்த உடனே அடுத்த வார்த்தை உங்களுக்கு என்ன வரும்? ஏன் பாயாசத்தை எங்கே, எனக்கு கொடுத்த அல்வாவை எங்கே, ஏன் அப்படி தைரியமாக நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன செய்கிறீங்க கேட்டு வாங்கி சாப்பிட்றீங்க. இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிருக்கீங்க, அங்கே இருக்கிற சின்ன பையன் கொய்யாப்பழத்தை கடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அவனை பார்த்த உடனே டக்குனா என் வீட்டில் இருக்க வேண்டு போய் ஏன் கொய்யாப்பழத்தை கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன் கேட்க மாட்டீங்க? அது வேற வீடு. அவருக்கும் உங்களுக்கு இடையில் என்ன இருக்கு? ஒரு கேப் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால கேட்க மாட்டேன். ஆனால் வீட்டில் வந்து கேட்குறேன். ஏன்னா இங்கே ஒரு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் என் தாயை நான் அறிந்திருக்கிறேன், தகப்பனை நான் அறிந்திருக்கிறேன், எங்களுக்குள்ள உறவு நல்லா இருக்கிறனால நான் தாராளமாக வாயத்திறந்து கேட்குறேன். கர்த்தரமே ஆசீர்வதிப்பார். என்ன சொல்ல வர ஏசுனார் இங்கே? அந்த சமாரிய ஸ்திரியை பற்றி என்ன, நீ நல்லா புரிஞ்சிருந்தா இப்படி தூரமாக நிற்க மாட்டோமா? ஏன்ட்ட நீ ஃப்ரீயாக கேட்டிருப்ப. நீங்க ஃப்ரீயா கேட்கணும்னா முத அவரை நல்லா புரிஞ்சிருக்கணும். நீ இன்னொரு வீட்டில் வந்த மாதிரி வந்து அப்படி நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். அவர் சொன்னா நீ என்ன நல்லா புரிஞ்சிருந்தா நீ கேட்டிருப்ப. நீ ஒரு பாவி நீ நினைச்சிருக்கவே மாட்ட. ஏன்னா என்ன, நீ தெரிஞ்சிருந்தா பாவிகளின் சிநேகிதன் நான் என்பதை நீ புரிந்திருந்தாய், ஆனால் நீ பாவி என்பதை மறந்து தைரியமாய் நீ கேட்டிருப்பாய். ஒரு பாவியாய ஸ்திரீட்ட பேசுற தேவன். அப்ப தேவனுடைய குணாதிசயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது என்ன நடக்கிறது? விசுவாசம் பெருகிறது. இப்ப வைராக்கியத்தை பத்தி ஏன் பேசுறேன்னு சொல்ல வரேன். தேவனுடைய கேரக்டர் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஃபெய்த் கூடிரும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்றால் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் சொன்னான், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அந்த அறிவு எனக்கு இருக்கிறனால எனக்கு அவர் மேல விசுவாசம் இருக்கு. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னால் வரைக்கும் காத்துக்கொள்வார். எத்தனை பேர் உங்கள் மனதை அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க? ஆமே. பவுலுக்கு பழைய ஏற்பாடு நல்லா தெரியும். ஒருத்தன் ஒரு பொருளை கொண்டு போய் இன்னொருத்தட்ட ஒப்பு கொடுத்தா அந்த பொருளுக்கு அவன்தான் பொறுப்பு. மோச எழுதி வச்சான் பிரமாணம். அதில் அந்த பொருளை அவன் தொலைச்சிட்டான்னா அந்த எந்த மனுஷன் அதை நான் பொறுப்பாக வாங்கினானோ அவன் அதற்கு ஈடு செய்ய வேண்டும். நீங்கள் 10,000 கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் திரும்பி வர வரைக்கும் அந்த 10,000 திரும்பி நான் கரெக்டாக கொடுக்கணும். கொடுக்கலை, தொலைஞ்சிருச்சு, வந்து தூக்கிட்டு போயிட்டான், ஏன் காக்கா தூக்கிட்டு போச்சு, இப்படிலாம் நீ கதை சொன்னீன்னா எது வேணாலும் தூக்கிட்டு போட்டோம், 10,000 நீ கொடுத்துரு. அதெல்லாம் அவன் சொன்னான், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை கையை தட்டு. ஒன்றை நீங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் அவர் அன்னால் வரைக்கும், எது, தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் அதை பத்திரமாய் காத்துக்கொள்வார். ஃபிக்ஸட் டெபாசிட். எங்க சோல்ஸ் எல்லாம் என்ன ஆயிருச்சு? ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு போயிருச்சு. ஆகவே அது ஒரு நாளும் சேதப்படுத்தப்பட முடியாது. எனது ஜீவன் கிறிஸ்து உடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. தேவனை குறித்த அறிவு பவுலை தைரியமாய் விசுவாசிக்க வைத்திருக்கிறது.